வெல்கம் டு அமுதா மோகன்ராஜ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சன் வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சிட்ருக்காங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் பொடியாக ஆனியன், அப்புறம் வந்துட்டு பீன்ஸ், கேரட், இது எல்லாமே எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதை எண்ணெயில் வதக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது வந்துட்டு சோயா சாஸ், இது வந்துட்டு ஒரு மூடி ஆட் பண்ணுறாங்க. நல்லா வதக்கி விட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு எக்கு வந்துட்டு உடச்சி ஊற்றுறாங்க. ஒரு மூணு எக்கு உடச்சி ஊற்றிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கான ரைஸ் இது, ரெண்டு பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு எக் ரைஸ் செய்கிறாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறாங்க. அதாவது அந்த எக்குக்கு தேவையான வரைக்கும், இந்த எக் மசாலாவுக்கு தேவையான வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணி நல்லா உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்தது வந்துட்டு வடித்து ஆற வச்ச ஒயிட் ரைஸ் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ், ஒயிட் ரைஸ், வடித்த சாதம், ஆறன சாதம், இதுக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் பவுடர், கடைகளில் இருக்க ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டாச்சு, அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.